இலங்கையிலிருந்து முதலாவது ஹஜ் செல்லும் குழு இன்று அதிகாலை மக்கா நோக்கி பயணம். முதலாவது ஹஜ் செல்லும் 50 பயணிகளை கொண்ட குழுவினர் இன்று அதிகாலை பண்டாரநாயக்கா விமானநிலையம் ஊடாக மக்கா பயணமாகியுள்ளனர். சவுதி அரேபியா அரசாங்கம் நாடுகளுக்கிடையில் பகிர்ந்தளிக்கும் ஹஜ் கோட்டா முறையில் இலங்கைக்கு 1585 பேருக்கு இம்முறை ஹஜ் செல்வதற்கான சந்தர்ப்பம் கிடைத்தது. இலங்கையில் தற்பொழுது நிலவுகின்ற பொருளாதார நெருக்கடியிலும் வெளிநாட்டு நாணயம் டொலர் பிரச்சினை எதிர்நோக்கியிருந்தனர். 960 பேர் ஹஜ் செல்வதற்காக திணைக்களத்தில் பதிவு செய்துள்ளனர். முதல் கட்டமாக ஹஜ் குழுவில் 50 பேர் அடங்குகின்றனர். அவர்களை அழைத்துச் செல்லும் குளோபஸ் ஹஜ் முகவர்கள் அமைப்பின் தலைவருமான ரிஸ்மி ரியால் கருத்து தெரிவிக்கையில், இலங்கையிலுள்ள ஹாஜிகளை மக்காவுக்கு அழைத்து செல்வதற்காக கட்டார் ஏர்வேஸ், ஓமான் ஏர்வேஸ், ஜசீரா ஏர்வேஸ் மற்றும் அரேபியா ஆகிய விமானங்கள் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளன. கடந்த 2 வருட காலமாக நாட்டின் வைரஸ் பெருந்தொற்று காரணமாக இலங்கையில் ஹாஜிகள் ஹஜ் கடமைகளை நிறைவேற்ற சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. இம்முறை நாட்டின் பொருளாதார பிரச்சினை இருந்த போதிலும் முஸ்லீம் சமய விவகார திணைக்கள பணிப்பாளர் இப்ராஹிம் அன்சார், பிரதமர் மற்றும் மத விவகார மற்றும் கலாச்சார அமைச்சின் விதிர விக்ரமநாயக்க ஆகியோர் இலங்கையின் ஹஜ் செல்பவர்களுக்கு உரிய நடவடிக்கை எடுத்ததன் விளைவாக இம்முறை ஹஜ் செய்வதற்கு சந்தர்ப்பம் கிட்டியது. அதற்காக இறைவனுக்கும் நாட்டின் நிலவும் இறைவனுக்கு நன்றி சொல்வோம். மக்கா செல்லும் இலங்கை ஹாஜிகள் பிரார்த்தனையில் ஈடுபடுவதாகவும், இலங்கையிலிருந்து இறுதி ஹஜ் குழு ஜூலை மாதம் 3ஆம் தேதி செல்ல உள்ளதாக ஹஜ் முகவர் குழுவின் தலைவர் ரிஸ்மி ரியால் அறிவித்திருக்கின்றார்.